வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் கேசிஐ சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசுகிறேன். இந்த வீடியோ மெசேஜ் எதுக்குன்னா, டிசம்பர் வரை சனிக்கிழமைகளில் அரசு அலுவலகங்கள் செயல்படும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த உத்தரவுன்றது வாய்மொழியாகத்தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஜியோ பாஸ் பண்ணல, சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ கொரோனாவில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் மார்ச் மாதம் சாரி மே மந்த் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 50% கொஞ்சம் சதவீத ஊழியர்கள் மட்டுமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 50% ஊழியர்கள் மட்டும்தாங்க. ஸோ செப்டம்பர் 1st என்ன பண்ணாங்க அப்படின்னா, 100% ஊழியர்கள் வேலைக்கு வர சொன்னாங்க. ஸோ இப்போ ஏன் வந்து சனிக்கிழமைகளும் வந்து ஆஃபீஸ் வைக்கலாம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, வேலை வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓரளவுக்கு பண்ணி முடிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து 5 நாளில் பண்ணும்போதுனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். நடுவில் யாராவது ஒருத்தர் லீவ் போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப அந்த வேலையை வந்து இன்னொரு ஜேஏவோ இல்லை அசிஸ்டண்ட்டோ இல்லை அவங்களுக்கு மேலே இருக்கவங்களோ செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குது. இந்த மாதிரியான நானே என்னுடைய ஃப்ரெண்டுத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க்கையும் சேர்த்து பார்க்குறேன், இன்னொன்று கலெக்ட்ரேட்டில் பார்க்குறேன், ஸோ அந்த ஒர்க்கையும் சேர்த்து பார்க்குறேன், எனக்கு மட்டுமே 2 வேலை இருக்குது. ஸோ அவங்க சப்போஸ் லீவ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை டியூட்டியும் சேர்த்தா இன்னொருத்தர் டியூட்டியும் இவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்ன தான் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருப்பாங்க, இல்லைங்களா? ஸோ அது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது தான். பேப்பரில் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் சனிக்கிழமையிலும் தொடர்ந்து நடைபெறும், டிசம்பர் வரை இது வரைக்கும் ரன்னிங்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதி இது வந்துச்சு இல்லையா, கொரோனாக்காக வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் லீவில் இருந்து. ஸோ அப்படியே இருந்துச்சு. ஏப்ரல் மாதம் முழுவதும் அரசு அலுவலகங்கள் முழுமையாக மூடி கிடந்தன. மே மாதம் 3rd வாரத்தில் குறைந்த அளவு அரசு ஊழியர்களை கொண்டு அரசு அலுவலகங்கள் இயங்கின. 100% ஊழியர்கள் 50% ஊழியர்களை கொண்டு சுழற்சி முறையில் அதுக்கப்புறம் ரன்னிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைவேட்டில் இப்போ வந்து சனிக்கிழமை வச்சா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் சனிக்கிழமை வந்து வருவாய்த்துறையிலேருந்து ஆரம்பித்து அந்தந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சனிக்கிழமை கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அங்கே போய் அவங்கள ஒர்க்கை முடிச்சிக்கலான்ற மாதிரி. அதுக்காகவும் நிறைய வேலைகள் வந்து தேங்கி கிடக்கு. ஸோ அதனாலையும் அப்படியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து வாய்மொழியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1992 வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் சிஎம் ஜே ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையை ரத்து பண்ணிவிட்டு காலைல 10 மணிக்கு வந்து சந்திரம் 5:30 போயிடலாம் இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாபை சூஸ் பண்ணுறது ஒரு காரணம், சனிக்கிழமை வேலை கிடையாது, வாரத்தில் 5 நாள் தான் வேலை. கஷ்டமான வேலையாக இருந்தாலும் வேலை பொருள் அதிகமாக இருந்தாலும் மன அழுத்தம் இருந்தாலும் வாரத்தில் 5 நாள் தான் வேணும். சனி ஞாயிறு விடுமுறைன்னும் போது மிகப்பெரிய மாற்றம். ஸோ எனக்கெல்லாம் சனிக்கிழமை லீவுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுக்கு காரணமே இது ஒரு ரீசன் கூட சொல்லலாம், சரிங்களா? எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். ஸோ ஆனால் இது வந்து வாய்மொழி உத்தரவு தான். இந்த என்ன தான் இப்போ இதை அரசு ஊழியர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு இதுவாக நினைக்க வேணாம். ஒரு ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து கஷ்டமே கிடையாது, இல்லைங்களா? அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சி பண்ணுங்கள். இது வந்து சும்மா ஒரு டிசம்பர்னால் இன்னும் ஒரு கணக்கு பண்ணி பாருங்களேன், செகண்ட் சாட்டர்டே லீவுன் சொல்லிட்டாங்க. அது வந்து எதுக்குன்னா அந்த கிருமி நாசினி தெளிப்பதற்காக செகண்ட் சாட்டர்டே லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க. அதேமாரி வந்து வாரத்தில் மாசத்தில் 4 சனிக்கிழமையில் 3 நாள் கழிஞ்சிச்சுன்னா மிச்சம் 3 சனிக்கிழமை இருக்குது. 3 சனிக்கிழமை தான் நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க. சரி, அந்த 3 சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா என்ன, 12 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே? இது ஒரு கேல்குலேட் ஈஸியாக பாருங்கண்ணே. அன்றைய வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கொஞ்சம் ஹாப்பியாக போனீங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக எளிமையாக ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க. ரொம்ப கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான ஒர்க்கலாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதான் சொல்லுவேன், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உற்சாகமாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், கஷ்டப்படாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இதை விட ஒரு பெரிய நல்ல ஆஃபர் உங்களுக்காக மேபி காத்துக்கிட்டு இருக்கலாம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொன்னால் அடுத்த 1.5 வருஷத்துக்கு அந்த ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட்டாக சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க. மேபி இதை பண்ணிவிட்டு அடுத்த எலெக்ஷன்லாம் வரப்போகுது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸோ அவங்க ஓட்டெல்லாம் வேணும் இல்லைங்களா, கண்டிப்பாக அதெல்லாம் தூக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.